ஹே ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் நான் இருக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சிவன் மலைன்னு ஒரு ஏரியா, சிவன் மலைன்னு ஒரு மலைன்னு நினைக்கிறேன், ஒரு சாமி மலை. அங்கே தான் இன்னைக்கு போகலான்னு ஒரு ஐடியா. வாங்க அப்படியே கோப்பர் வியூவில் பார்க்கலாம். கேமரா ஓகேவா? கெட்டப் தானே ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அங்கே சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. இப்போ வாங்க நான் கோப்பர் வியூவில் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். பைக்கில் போகும்போது எல்லாமே பேசிகிட்டே போகலாம். கைஸ், நம்ம வந்து இந்த பைக்கில் தான் போகிறோம். நம்ம தம்பி நம்ம கூட வராப்பில் நம்ம இந்த பைக்கில் போயிட்டு சிவன்மலை சிவன்மலைன்னு சொன்னாங்க. திருப்பூரில் சிவன்மலைனா கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை பார்க்க தான் போகிறேன். என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி இந்த பைக்கில் தான் போகிறோம். பெருசாக ஸ்பீடெலாம் போகலாம் முடியாது, ஏதோ ஒன்றும் இல்லாததுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி இந்த பைக் எடுத்துகிட்டு கிளம்புறோம். பார்ப்போங்க காய்ஸ். வீட்டிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம் நினைக்கிறேன். அடுத்து ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் வந்துச்சுன்னா பெட்ரோல் போட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். பாதையும் சரியாக தெரியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த ரோடு தான் எனக்கு தெரியும். கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் கூகுள் மேப்பை போட்டு விட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ரூம்லேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. ரொம்ப நாளாக அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கேன். நாங்கள் லாஸ்ட்டாக டிடிஎஃப் வீடியோ போட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோ போடணும், இங்கே ரைட் போகணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். கடைசியில் போகவே முடியல. கடைசியில் இப்போ தான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அசாம் பையனோட போகலான்னு ஐடியா இருந்துச்சு. அந்த பையனுக்கு வேலை, அப்புறம் எனக்கு வேலை வந்துடும், திருப்பி அந்த பையனுக்கு வேலை வந்துடும், இப்படி நாள் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி என் தம்பி ஒருத்தன் வந்தான், அவனோட அப்படியே கிளம்பிட்டான். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு உண்டு. எப்படின்னா ஒரு வேளை ஒரு இப்போ நம்ம ஒன்று கொண்டாட போகிறோம், ஒன்று ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து மச்சி அதை பற்றி யோசிக்காத, ஆனால் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக நடக்கும் அப்படி சொல்லுவான். அந்த மாதிரி டைப் தான் என் தம்பியும். கரெக்டாக அந்த டைம் வா போகலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கிளம்பியாச்சுங்க நம்ம வீட்டுக்குலாம். எங்கள் இதில் ஒரு பாரத் இருக்குங்க, போய் பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. அண்ணா டேங்க் ஃபில் பண்ணணும். டேங்க் ஃபில் பண்ணணும். எப்படின்னா நிறைஞ்சிடாம ஆல்ரெடி கடந்துச்சு பெட்ரோல். கிணறு மாதிரி பிடிக்கும். எங்க ஊர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. என்னடா அரை டேங்க் கடந்து 10 லிட்டர் பிடிக்குது. இதுல சிவன்மலை இந்த ரோடு தானே? சிவன்மலை இந்த ரோடு தானே? அதான் சிவன்மலை அதான் போட்டேன்னா. பெட்ரோல் மனசாட்சி இல்லாமல் 1032 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கீங்க. ஆல்ரெடி ஹாஃப் டேங்க் கிடந்த மாதிரி காட்டிச்சு. நானும் சரி பெட்ரோல் கம்மியாக தான் பிடிக்கும் அப்படின்ட்டு போட்டால் 1032 ரூபாய்க்கு பெட்ரோல் பிடிச்சிருச்சுங்க. எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு. என்னடா இந்த இருக்கிற சிவன்மலைக்கு பிறகு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணுமா அப்படின்ட்டு. நான் கோயம்புத்தூரில் டிடிஎஃப் வீட்டுக்கு போகலான்ருக்கீங்க. அது அடுத்த ட்ரிப் அங்கே போனாலும் போவேன், அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் ஊட்டி இந்த மாதிரி எங்கேயாவது போகலான்ருக்கீங்க. வாங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்ம இப்போ போகலாம். காய்ஸ் இந்த பைபாஸுக்கு வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு சொல்லிட்டாங்க, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட இந்த ரோட்லேயே ஒரு 17 கிலோமீட்டராக நம்ம போனோம். நம்மளோட ஒட்டுமொத்த டெஸ்டினேஷனை இந்த ரைடோட கிலோமீட்டரை கவர் பண்ண போகிறதே ஒரு 55 கிலோமீட்டரை நம்ம தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் அந்த ரைடில். நான் சீக்கிரமாகவே டாமினார் எடுக்க போகிறேன். சீக்கிரமானா ஒரு ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஆகும்னு நினைக்கிறேங்க. டாமினார் அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் டாமினாரில் நம்ம எல்லாம் ரைட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எடுப்பேங்க சீக்கிரம். டாமினார் எடுக்கிறோம், நிறைய இடத்துக்கு ரைட் போகிறோம். இதுதான் என்னோட அல்டிமேட் எய்மே. அதான் இந்த சைடு ஃபுல்லாக தோட்டக்காடுன்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக தோட்டமாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக தோட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா செமையாக இருக்குது இந்த இடம், நம்ம ஊர் பனங்காடு மாதிரியே இருக்குது. எங்க இந்த டைம் இந்த ரோட்லலாம் என் ஆரன் ஃபே இருந்துச்சுன்னா வண்டி எடுத்து பறந்துருப்பேங்க. எங்கள் பிறகு மொக்க வண்டிக்காரெல்லாம் முந்தி முந்தி போகிறாங்க. என்ன ஏன் பண்ணுறது, முன்னாடி போகலாம் ப்ரோ, நம்ம வண்டி கண்டிஷன் எப்படி? ஆமா தல வண்டிதான் முன்னாடி போகிறானுங்க. கெட்டப்புக்கெல்லாம் குறைச்சது இல்லை, வண்டி தான் எப்போவுமே நமக்கு குறைஞ்சி போயிருது. வண்டி தான் நமக்கு கிடைக்க மாட்டேது. டாமினார் எடுக்கணும். நமக்கு ஓன ஒரு வண்டி இருந்தால் தாங்க மோட்டோ விளாக் கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால் மோட்டோ விளாக்லாம் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வாங்குறது பைக் வாங்குங்க, அதுக்கப்புறம் கேமரா வாங்கிக்கலாம்.
என் வண்டியில் இந்த வண்டியிலையும் ஸ்பீடாக போகலாம், ஆனால் ஒரு பிரச்சனை. இப்போ தான் இன்ஜினோட பார்த்தாங்க, அந்த இன்ஜினோட பார்த்ததுக்கப்புறமும் அந்த பைக்கில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால என்னால் ஸ்பீடாக போக முடியல. நான் வந்து மலைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடம் கொஞ்சம் உண்மையிலே நல்லாயிருக்குங்க. ஏன்னா இந்த ரோடு கொஞ்சம் எங்கள் ஏரியா மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஆள் இல்லாமல் காலியாக, அவுட்டர் ரோடாக கொஞ்சம் காலியாக இருந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் காலை இதில் தூக்கிச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்கு காரணம் என்னென்னா, இன்ஜின்ங்க, நம்ம இன்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆகி என் காலில் நிறைய தெரிச்சிருச்சு ஆல்ரெடி. அதனால நான் தூக்கி காலை மேலே வச்சிட்டேன். என் வண்டியில் இன்ஜின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நம்ம ஏதோ போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம போகிறதுக்கு பேர் ரைட் கிடையாது, ட்ராவல். ஓகேவா, நான் வாங்க போகிறது வந்து ஒன்று டாமினார் இல்லைனா ஆர்ஆர் 310, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்குவேன். ரெண்டுலேயுமே எது வாங்கினாலுமே நான் அடுத்து ட்ராவல் பண்ண போகிறது வந்து RN5 தாங்க நான் ட்ராவல் பண்ணலான்ருக்கேன். என்ன 40 கூட ரோடு போய்கிட்டே இருக்குது, தம்பி இந்த இடம் சூப்பராக இருக்குல்லடா, செமையாக இருக்குங்க இந்த இடம். நாடு கிடுமா, என்னோடய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ 42-43 தாங்க போயிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே ஸ்பீடு ஏற்ற வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா இதுக்கே பைக்லேருந்து இன்ஜின்லேருந்து ஆயில் தெரிச்சு என் கால் பூரா நாசமாயிருச்சு. அங்கே போயிட்டு வரணும், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலான்றீங்க. என் க்ளவுஸ் போட மாட்டது, கை காந்ததுடா. பெட்ரோல் போடும்போது கலெக்டினே எடுத்து மாட்டல. ஹெல்மெட்டு எதுவும் க்ளவுஸ் போட்டு இது ஆன் ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதான் கழட்டி வச்சேன். இருக்கும் பக்கத்தில் தான், டெஸ்டினேஷன் பக்கத்தில் தான், ஸ்பீடாக போனால் போயிடலாம். நாங்கள் ஸ்லோவாக போயிட்டுருக்கனால இவ்வளோ டைம் ஆகுதுங்க. அப்படியே மெது மெதுவாக போயிட்டு அப்படி போயிட்டு வந்துடலாம். எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மலை வந்து செடி இல்லாமல் இருக்குமா இல்லை செடியோடு இருக்குமா அப்படி அப்படி தோணுது. அதெல்லாம் போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் மலை பேர் வந்து சிவன் மலைங்க, ஆனால் மேலே இருக்கிற கோயில் வந்து முருகன் கோயிலாமா. நான் சிவன் மலைன்னா சிவன் கோயில் தானே இருக்கணும், எப்படி முருகன் மலை வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரில தம்பி, அதான் இருக்குது அப்படின்ட்டாங்க. கைஸ் இங்கே வந்து எளநீ கடையில் நிப்பாட்டி எளநீ சாப்பிட்டு போயிடலான்னு ஒரு ஐடியாங்க. அதில் ஒரு எளநீ கடை இருந்துச்சு, நாங்கள் கொஞ்சம் கவனிக்காமல் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம், அதனால திரும்பி போக போகிறோங்க. யார் அந்த ரோட்டில் வந்துட்டே இருக்கானுங்க, ஒரு எளநியை குடிச்சிட்டு அப்படி ஜாலியாக கிளம்பிடுவான். அப்போ தான் குழு குழு குழுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு. ஓகே, நான் எளநீ குடிக்க போகிறேன். அண்ணா எவ்வளோண்ணா? அப்படியா, உனக்கு எதில் வேணும்? இளநி பிடிக்க போகிறோங்க நாங்கள். இப்போ என்ன தம்பி ஸ்டாதும் இல்லைண்ணா, இவ்வளோ பெரிய வாட்டியாக வாட்டுங்க. எனக்கு RN5 வாங்குகிறோம், RN5 ட்ரிப் அடிக்கிறோம் சார். நான் வரணும் எங்கள் சிவன் மலையை பார்த்துட்டோங்க, அங்கே தாங்க இருக்குது சிவன் மலை. இல்லை சிவன் மலை தெரியுதா, கேமராவில் தெரியுதான்னு தெரியலையே. கேமராவில் ஒயிட் ஆங்கிள் மட்டும்தான் தெரியும், சிவன் மலை தான் தெரியுமான்னு தெரில. ஒரு மலை இருக்குங்க மேலே, ஆனால் நல்லா பெரிய மலை, ஹைட்டாக இருக்குது. தலைவர் டப்புன்னு நம்ம கூட்டு வளைய போது அவர் தலைவர் நேராக போயிட்டு இருந்தாருண்ணா, அவ்வளோதான். நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவார். டேமா தம்பி பாடுறா, வேறு லெவலில் இருக்கடா மலை. ஏங்க மலை பிரம்மாண்டமாக இருக்கீங்க, இதில் எப்படி ஏறுமான்னு தெரியல நம்ம பைக்கு. ஐயோ, நானும் மலைன்னா கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும்னு நினச்சேன். இது என்னடா வானத்தில் இருக்குது கோயில். நம்ம எதிர தான் கஷ்டம். எங்கள் சிவன் மலைக்கு என்ட்ரி ஆகிடுச்சு, என்ட்ரி பாஸ் வந்து 5 ரூபா கேட்டாங்க, நாங்கள் 10 ரூபாயே வச்சுக்கையா இருந்தால் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ கிளம்பிட்டோங்க மேலே சிவன் மலை மேலே. எங்கள் இந்த இடத்துல நம்ம பைக் இன்ஜினை வச்சுட்டு இந்த இடத்துல ஏறுறது. வாவ், மலையில் ஏறிட்டுருக்கோம் தம்பி. ஆனால் கொடைக்கானல் மலையிலலாம் ஏறும்போது நல்லா கூலிங்காக இருந்துச்சு கிளைமேட்டு, இங்கே வெயில் பொழக்குது. வாவ் 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 வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர், நைஸ் 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 பிளேஸ். ஏய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மலையில் ஏறுறேன்டா, காலெலாம் குளிருதா. பக்கத்தில் மலை பேர் சூப்பராக இருக்குடா வியூவு, வாவ் செமையாக இருக்கீங்க.
மலையில் ஏறிட்டு இருக்கோம். ஏதோ டோரா பூச்சி மாதிரி தான் இருக்குது இப்போ மேலே ஏறும்போது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? மலைக்கு போகிறோம். லீ செமையாக இருக்குல்ல தம்பி, இந்த பாரோ அட்வென்ச்சரஸ் பிளேஸ். கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்குது, ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரோடை கொஞ்சம் நல்லா போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குங்க இந்த ஃபீலு. இப்போ பாரு திருப்பி ஏறுறத. வா 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 செம டே போடு சக்க அழகா இருக்குடா. இங்க பாரு இங்க இருந்து வேற லெவல் வியூ. இங்கிட்டலாம் மக்காவுக்கு வரும்போது பாப்பா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மேலே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு. சிவன் மலை போயிட்டே இருக்குடா. இங்கே போயிடல, இதில் இன்னும் ஹைட்டான இடம் சார், வேற லெவல். டேய் இந்த 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 மேலே மேட்டில் ஏறி நின்று அது மேலே நின்று வீடியோ எடுப்போம், வேற லெவலில் இருக்கும். இப்பா என்ன அடுத்து கீழே இறங்குது என்னதுடா? அங்கே படி இருக்கு. அப்போ இது எங்கிட்டா போகுது? கீழெலாம் போகாதுல்ல, கீழே போகுது. ஆ சரியான வியூவில் அப்பா வேறு நாள் இந்த மாதிரி இந்த வேறுலாம் ஏறாது, முக்கால் தான் செய்யும். எதில் பார்க்கிங்க இவ்வளோ இருக்கு கைஸ். இப்போ வந்து நம்ம சிவன்மலைக்கு வந்துட்டோம். சிவன்மலையில் உட்காந்துருக்கோம். நம்ம தம்பியும் வந்திருக்கோம். அவன் வந்து கேமரா பார்த்தோன்னே டக்குன்னு பேருந்து ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டாங்க. சிவன்மலையிலேருந்து இது என்ன இடம்னு சொல்ல தெரில. கொஞ்சம் சிவன்மலையிலேருந்து இது கீழே இறங்குற வழி, படியில் படியில் போனோம்னா இந்த இந்த படி. இது வந்து படி, படியிலேருந்து கீழேருந்து படியிலே ஏறி வரலாம். இல்லைன்னா பைக்கில் காரில் வரணும்னா அந்த ரோடு, அதுக்கு மேலே ரோடு இருக்குது தெரியுதா? அந்த ரோட்டில் சுற்றி மலையை சுற்றி ஏறணுங்க. சிவன்மலைக்கு வரணும் வரணும்ன்ட்டு வந்தாச்சு கடைசியில். சிவன்மலை ட்ரிப்பு இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியாடா சிவன்மலை ட்ரிப் முடிஞ்சு தானே? அவன் தாங்க என்ன தொந்தரவு, சரியான தொந்தரவு. ஆனே போகும் 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 போகும்ட்டு அவன் தான் எனக்கு கிளப்பி கூட்டு வந்து இந்த ரைடு காரணமே அவன் தான். ஓகேங்க, நான் அங்கிட்ட ரெண்டாவது போயிட்டு ஏதாவது பார்க்குற மாதிரி ஏதாவது பிளேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். காய்ஸ் சிவன்மலையிலேருந்து வியூ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக அப்படி அங்கே 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 அங்கேன்ட்டு ஒரு அங்கங்கேன்ட்டு ஒரு ஒரு அஞ்சு ஆறு மலை சுற்றி சுற்றிலும் இருக்குது. அதெல்லாம் பக்கம் கிடையாது, தூரம். ஹைட் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு, ஹைட்டாக இருக்குங்க உண்மையில். இந்த இடத்துலேருந்து அப்படி இறங்குற மாதிரி பாதை கிடையாது, இந்த சைடுலேருந்து ஃபுல்லாக குழி. ஆனால் அதில் ஒரு ரோடு இருக்குங்க, இந்த இடத்துல இறங்கி போனால் ரோடு இருக்கும். அந்த மாதிரி இருக்குது பார்த்துங்க வியூ, சரியான பிளேஸுங்க வியூ. ஏதோ ஸ்கையிலேருந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குங்க எனக்கு பார்க்கும்போது. வியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையில். இந்த பிளேஸ் சரியான ஹைட்டு இந்த இடத்துல இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க வேற லெவலில் இருக்குங்க உண்மையிலே. மேலே தான் சிவன்மலை கோயில். கோயிலில் போய் நாங்கள் பெருசாக சுற்றி பார்க்கல, நேராக வந்தோம். மேலே வந்து பிளேஸை மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஹைட்லேருந்து கீழே பார்த்துட்டு அப்படியே இறங்கும் போது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரைடு என்ஜாய் பண்ணிட்டு இறங்கிடுவோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறோம். ஓகேங்க, நம்ம ரைடில் பார்க்கலாம். ஏங்க இந்த வியூ பாயிண்ட், இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போது இவ்வளோ நேரம் தான் அந்த இடத்துல என்ன தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ கிளம்பிட்டோங்க அப்படியே ஜாலியாக மலையிலேருந்து இறங்கி பிரியாணி சாப்பிட்டு போகலான்னு ஐடியா வச்சுருந்தோம் நாங்கள். ஆனால் இப்போது வந்து வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி நல்லா டென்ஷன் பண்ணுறாங்க. அதான் சரி என்ன நடக்குது, ஃபஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு டைம் இருந்தால் நான் பிரியாணி சாப்பிட்டு ஒரு வீடியோ போகலான்னு இருந்தேன். ஓகேங்க பார்ப்போம். இந்த இதாங்க மேலே ஏறுற பார்த்து மேலே ஏறிட்டு இருக்காங்க எல்லோரும். கிளம்பி வச்சிருந்தோம். இறங்கல இது இதெல்லாம் நல்லா இருக்கு. பக்கத்தில் ஏற மாட்டியா? மேலே இருந்த கல்லுகள் உருண்டு வந்துருப்போம். எங்க பார்த்தீங்களா இந்த வியூவும் சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க கிளம்பலாம், அந்த ரோட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன்.
இங்கே நம்ம பைக் இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிட்டு பைக் போயிட்டுருக்கு. எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு, ஆனால் பைக் நம்ம ஓட்டிட்டு போகிறத விட ஸ்பீடாக தாங்க போகுது. நல்ல ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு தெரிய மாட்டுது. சரிங்க, நம்ம அப்படியே பைக் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்கிடலாம். அழகாக இறங்குதுங்க அது பாட்டுக்கு. டேய் சூப்பராக இறங்குதுடா ஸ்பீடாக. இப்படி தாங்க ஒரு டைம் நாங்கள் கொடைக்கானல் ரைட் போயிருந்தோம். அந்த டைம் வந்து போயிட்டு இப்படி தான் இறங்கும் போது பைக் ஆஃப் பண்ணிட்டோம். நாங்கள் பைக்கு ரன் பண்ணிட்டு வந்தாலுமே 40 மேலே ரன் பண்ண முடியாது இறங்கும் போது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதில் இறங்கும் போது பைக்கோட ஸ்பீடு வந்து 75 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நம்ம இறங்கிச்சிங்க ஆஃப் பண்ணிட்டு இறங்கும்போது. ஏன்னா கிளச்சு நம்ம கியரோட கிரிப்பு எதுவுமே இருக்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேங்க, இதாங்க என்ட்ரன்ஸ். இந்த இடத்துலாம் டிக்கெட் போடுவாங்க, என்ட்ரி டிக்கெட்டு. டேய் தம்பி ஸ்டார்ட்டே பண்ணலையோ. காய்ஸ் இப்போ டைம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மணி ஆகுது இப்போது. நாங்கள் வந்து காலைல 10:30 கிளம்பி போனோம். போயிட்டு கொஞ்சம் அங்கங்கே அங்கங்கெல்லாம் இல்லை, உடல எண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு சுற்றி பார்த்தோம், மலைக்கு போனோம். அவ்வளோதாங்க, ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ரிட்டர்ன் ஆகிட்டோங்க, வீடு பக்கத்தில் வந்துருச்சுங்க. நாங்கள் அதனால நான் வீடியோவை இந்த வாட்டி எண்ட் பண்ணிக்கிறேன். ஆர்பிஎஃப் வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே இல்லைங்க, இருந்தாலும் எண்ட் பண்ணி தானே ஆகணும். வீடு வந்துருச்சு. ஓகேங்க, வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா, பை பை, டேக் கேர்.